Masella, Masella, Sutama, Sutama, Tirupunni, Tatina, Kutram Ningi, Vidaguna Maritra, Atukutti, Tatina, Masella, Masella, Sutama, Sutama, Tirupunni, Tatina. நீங்கி தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாரத்தின் முதல் நாளிலே நாம் சபையாக ஒன்று சேர்ந்து தேவனை தொழுது கொள்வது என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கதான மிக பெரிதான சிலாக்கியம். ஆகையினாலே நாம் நன்றி உணர்வோடு, மகிழ்ச்சியோடு, முழு மனதோடு, ஆவியோடு, உண்மையாக அவரை நாம் தொழுது கொள்வோம். தூக்கமாக ஒரு பாடலை நாம் தெரிந்து கொள்வோம். சகோதரர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கற்பாறை போன்ற கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்பாறை போன்ற கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்சாடி நீரையும் கனிரசமாக்குதல் லேசான காரியம். கற்சாடி நீரையும் கனிரசமாக்குதல் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம், லேசான காரியம், இதுவும் லேசான காரியம். பலன் உள்ளவன், பலன் அற்றவன், பலன் உள்ளவன், பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். முதலாவது துதி ஜபத்தை ஏறெடுக்கும்படியாக சகோதரர் ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இக்காலத்தில் எங்களை அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வருகிறவரே, உம் கிருபையாலும் உம் இரக்கத்தாலும் நாங்கள் வாழ்கிறோம். எங்களால் ஏதாகும் ஆகுமென்று யோசிக்கும் தகுதி கூட இல்லாதவர்கள், எங்களுடைய தகுதியெல்லாம் உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவில் இருக்கிறது. இந்த நாளிலே அவர் மூலமாய், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய், பலவீனராகிய நாங்கள் ஆவியின் பலத்தால் உம் சமூகத்தில் வந்து உம்மை தொழுது கொள்ள காத்திருக்கிறோம். நல்ல பிதாவே, எல்லாருமாய் சேர்ந்து எங்களை ஒரு பலி போல மொத்தமாக பலிப்பீடத்தின் மேலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலே உம்மை தொழுது கொள்வதனால் உண்டாகிற ஆசீர்வாதம், சமாதானம், சுகம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சையாய் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பாவக்குற்றங்களை மன்னித்து எங்களை சுகந்த வாசனையாக முகர்ந்து எங்களை பலியாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி என்று சொல்வதை தவிர வேறொன்றும் எங்களிடத்தில் இல்லை. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் துதித்து ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள் கூறி உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பும் பாசமும் நிறைந்த பரிசுத்தவான்களே, தேவனுடைய பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் தேவனுடைய வார்த்தையாக லூக்கா எழுதிய சுவிசேஷம் 14:28-24 வாசிக்கிறேன். கவனியுங்கள். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால், பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கினான், முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு கவனியுங்கள். அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, புரிந்து கொள்ளவும் விளங்கி கொள்ளவும் எங்களை ஆசீர்வதித்தருளும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு சகோதரர்களே, உலகத்தில் தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கின போது மனிதனை
தமது சாயலாகவும் தமது ரூபமாகவும் தமது ஆவியை உடையவனாகவும் ஆத்மாவாக உண்டாக்கினார். எல்லா ஜீவராசிகளுக்கும் மனிதனுக்கும் என்ன வேறுபாடு? பல வேறுபாடுகள் இருக்கிறது. அதில் ஒன்று, மனிதன் தனக்கான ஒரு வீட்டை கட்டுகிறார். அது ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல். சோம்பேறி தான் கட்டின வீட்டை பிரித்து எய்து விடுகிறான். ஞானமுள்ள மனுஷன் தன் வீட்டை கட்டுகிறான். அந்த வீடு கட்டுகிற அனுபவம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்கிறது. எபிரேயர் 3:4 இப்படி படிக்கிறோம், என்னவெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவனே. அதாவது ஒரு மனிதனால் வீட்டை கட்ட முடியும். அந்த வீட்டை கட்டுவதற்கான ஆசீர்வாதத்தை, உதவியை, பொருளை தேவன் மனிதனுக்கு கொடுக்கிறார். ஒரு வீட்டை கட்டும்போது அது ஒரு கோபுரமாக இருந்தாலும் சரி, ஒரு சிறிய வீடாக இருந்தாலும் சரி, அதில் மனிதன் சுகமாக வாழ்வதற்கு அவன் விரும்புகிறான். நீங்கள் விரும்புகிறீர்கள், எனக்கு ஒரு வீடு தேவை என்ற விருப்பம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. திருமணமான ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தங்களுக்கு ஒரு வீடு தேவை என்பதை உணர்கிறார்கள். நீதிமொழிகள் 24:3-4 வீடு ஞானத்தினால் கட்டப்பட்டு விவேகத்தினால் நிலை நிறுத்தப்படும், அறிவினால் அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்கள் நிறைந்திருக்கும். ஒரு வீட்டை கட்டும்போது அது வெறும் செங்கலும் சிமெண்ட்டும் மரமும் கல்லுமாக மட்டும் இல்லாமல் அதற்குள்ள அருமையான பொருள், அருமையான வாழ்க்கை, அருமையான ஒரு குடும்பம் நிறைந்திருக்க வேண்டும். ஒரு வீட்டை கட்டும்போது அது மண், இரும்பு, மர வேலைகளாக மட்டும் இல்லாமல் அது மனிதர்களுடைய குடியிருக்கிறதுனால, குடியிருப்பாக இருக்கிறதுனால அது ஞானத்தினால் கட்டப்பட வேண்டும். தேவன் நமக்கு ஞானத்தை தந்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படும் பயம் ஞானம் என்று பைபிளில் நாம் படிக்கிறோம். ஆகவே வீடு ஞானத்தினால் கட்டப்பட்டு விவேகத்தினாலே அது நிலை நிறுத்தப்படும். ஒரு வீட்டை கட்டுகிறோம், அதுக்கு மேலே இருக்கிற அந்த கூரை, அந்த ரூஃபை ஒரு விஞ்ஞானத்தின் அடிப்படையில் தான் அதை செய்கிறோம். இல்லைனா மேலேருந்து கீழே உடைஞ்சி அது விழுந்துடும். ஆக அந்த எடையை தாங்கக்கூடிய சுற்றுச்சுவர்கள் இருக்க வேண்டும். அதன் மீது இன்னொரு அடுக்கை நாம் கட்டலாம். அதுபோல் வாழ்க்கையில் நாம் ஒரு வீடு கட்டுவதாக இருந்தால் முதலாவது உட்கார்ந்து கணக்கு பார்த்து அதை கட்டுவதற்கு நமக்கு தகுதி இருக்கிறதா, பலன் இருக்கிறதா, அதை முடிக்க முடியுமா என்று செல்லும் செலவை கணக்கு பார்க்க வேண்டும் என்று நமது ஆண்டவர் சொல்கிறார். இது சரீர சம்பந்தமான வீட்டுக்கும் பொருந்தும், ஆவிக்குரிய வீட்டுக்கும் அது பொருந்தும். சகோதரர்களே, இந்த உலகத்தில் எந்த ஒரு ஜீவராசியும் ஒரு வீடாக மனிதன் கட்டுவது போல ஒன்றை உருவாக்கி கொள்வது கிடையாது. பறவைகள் ஒரு சிறு கூட்டை கட்டுகிறது, சிலந்தி வலையை பின்னுகிறது. ஆனால் மற்ற எல்லா மிருகங்களும் இயற்கையாக ஒரு மரத்தின் அடியிலோ ஒரு குகையிலோ அது ஒளிந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பைபிளை நாம் திறந்து படிக்கும்போது தேவன் மனிதனுக்கு வீடை கட்டும் ஆற்றலை மட்டுமல்ல, அந்த வீட்டை ஆசீர்வதிக்கவும் அவர் செய்கிறார். God not only build the house, but also bless it. இதை நீங்கள் கவனிக்கணும். பரிசுத்த சகோதர சகோதரிகளே, இந்த காலையில் இதை தான் உங்களுக்கு நான் சொல்ல வந்தேன். முதலாவது உங்களுக்கு வீடு கட்ட வேண்டும் என்ற அனுமதியும், அந்த கட்டின வீட்டை வாழ்வதற்கான ஆசீர்வாதத்தையும் தேவன் கொடுப்பார். வீட்டை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உன்னுடைய வீட்டுக்குள் இருக்கும் பொருட்கள் ஆவிக்குரியதாகவும் வாழ்வதற்குரியதாகவும் பிரயோஜனமுள்ளவைகளாக அருமையும் பெருமையும் நன்மையும் நிறைந்த வீடாக இருக்கும்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த வீட்டுக்குள்ள பாவத்துக்குரிய மூட்டைகள் இல்லை, அசுத்தங்கள் இல்லை, அநியாயங்கள் இல்லை, தேசவிரோத செயல்கள் இல்லை. மாறாக தேவனை துதிக்கும் துதியும் பாடலும் கீழ்ப்படிதலும் பிரியமான ஸ்தோத்திர ஜபங்களும் இணக்கம் வாழ்க்கையில் அங்கே இருக்கிறது.
அன்பு கூறுதல் அங்கே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வீட்டை தேவன் உங்களுக்கு கட்டவும் கட்டி முடிக்கவும் உதவி செய்வாராக. உலகத்தில் மனிதர்கள் ஊரையெல்லாம் கொள்ளையடித்து தங்களுடைய வீடுகளை பெரும் அரண்மனைகளைப் போல கட்டுவதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அது அவங்களுடைய உழைப்பும் அல்ல, எல்லாருடைய உழைப்பை சுரண்டி அரண்மனைகளை அவர்கள் கட்டி கொள்வதை பார்க்கிறோம். இன்றைக்கி உலகத்தில் மிக உயரமான ஒரு கட்டடம் இருக்குது அப்படின்னா 2717 அடி உயரம், துபாயில் பர்ஜ் கலிஃபா என்ற ஒரு இடம், அந்த கட்டிடத்தினுடைய பெயர் பர்ஜ் கலிஃபா. 2717 அடி உயரம் ஒரே ஒரு கட்டடம் உலகத்தில், இதுதான் டாலஸ்ட் பில்டிங்னு சொல்கிறாங்க. சீனாவில் ஃபர்பிடன் சிட்டின்னு ஒரு நகரம், ஆனால் அந்த நகரத்தில் தனித்தனியாக வீடுங்க எதுவுமே இல்லை, ஒரே ஒரு கட்டடம். அந்த கட்டடம் முழுவதும், அந்த கட்டடத்துக்குள்ளே 10,000 குடும்பங்கள் இருக்கும்படியாக கட்டப்பட்டிருக்கு. அந்த 10,000 குடும்பங்களும், அங்கே இருக்கிற பிள்ளைகளும், அவர்களுக்கான மருத்துவமனைகளும், கடைகளும், கடை தெருக்களும், பேங்க் முதலானவைகளும், போலீஸ் முதலானவைகளும், அவர்கள் விளையாடுவதற்கான விளையாட்டு திடல்களும் எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. அந்த ஒரே வீட்டை, அந்த பெரிய வீட்டை சிட்டி என்று அழைக்கிறார்கள், நகரம் என்று அழைக்கிறார்கள். ஏனென்றால் 10,000 அதிகமான குடும்பங்கள் அதற்குள் இருக்கிறது. இப்படி இன்றைக்கு உலகத்தில் ஒன்று இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒரு 600 சதுரடியில் ஒரு சின்ன கால் நீட்டி படுத்து மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஒரு வீடு தேவை என்று நாம் விரும்புகிறோம். தெருவில் ஏழைகளாக இருக்கிற மக்களுக்காக அரசாங்கம் 375 அடி சதுரம் உள்ள ஒரு சிறிய வீட்டை, ஒரு குருவி கூண்டை போல ஏழைகளுக்கு கட்டி தருவதை ஹவுசிங் போர்டு என்று நாம் இன்றைக்கும் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வீடு அவசியம், ஆனால் அந்த வீடு கட்டப்பட்ட பிறகும் நாம் அதில் எப்போதும் இருக்க போவதில்லை. பர்ஜ் கலிஃபாவை கட்டினவன் அதற்குள் எப்போதும் இருக்க போவதில்லை. 10,000 பேர் குடியிருக்கிற ஒரே வீடாகிய அந்த ஃபர்பிடன் சிட்டி, அதற்குள்ளே இருக்கிற மக்கள் எப்போதும் அதற்குள் இருக்க போவதில்லை. அவர்கள் ஒரு தலைமுறைக்கு பிறகு அவர்கள் எல்லாரும் பூமியில் போகிறது போல அவர்கள் மரணத்தின் வழியாக கடந்து போவாங்க. ஆக பூமியில் மனுஷன் எத்தனை வீடுகளை கட்டினாலும் அதன் முடிவு அதை அவன் விட்டு செல்கிறான். ஆகவே நீங்கள் இயேசுவின் பின்னால் போகிற மக்களாயிருந்தால் உங்களுக்காக இயேசு கிறிஸ்து தாமே கட்டின ஒரு ஜீவனுள்ள வீட்டை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வீடு செங்கல், மரம், இரும்பு போன்றவைகளால் கட்டாமல் தேவன் தமது சொந்த குமாரனுடைய மரணத்தின் மூலம், அவர் சிந்திய இரத்தத்தினாலே அந்த வீடு ஜீவனுள்ள கல்லாக கட்டப்பட்டிருக்கிறது. அதை ஆலயம் என்று வேதாகமம் அழைக்கிறது. அதற்குள்ளே எல்லா மனிதர்களையும் தேவன் சேர்க்கிறார். மத்தேயு 7:24 ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. இந்த ஓமை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இங்கே கன்மலை என்று பேசப்பட்டிருப்பது இயேசு கிறிஸ்துவை. இயேசு கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்ட ஒரு மனிதன், அவன் கன்மலையிலே அஸ்திபாரம் போட்டு கட்டப்பட்ட ஒரு மனிதனைப் போல் இருக்கிறான். அந்த வீட்டை உலகத்துக்குரிய பேரழிவு, அது வெள்ளமாக இருக்கலாம் அல்லது ஒரு அணுகுண்டு வீச்சாக இருக்கலாம், அந்த வீட்டை அது தகர்க்க முடியாது. அந்த மனிதனை தேவன் புத்தி உள்ள மனுஷன் என்று சொல்கிறார். புத்தியுள்ள மனுஷன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாக இருக்கும்போது உட்கார்ந்து செல்லும் செலவை அவன் கணக்கு பார்ப்பது போல, உன்னுடைய ஆத்ம வீட்டை கட்டுவதற்கு, அந்த வீட்டுக்குள்ளே நீ வந்து வாசமாக இருப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நாம் நடக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 3:16
பனிரெண்டாவது வசனம். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளினாலே கட்டினான். ஒரு ஆள் வீடை கட்டுறதுக்கு அதற்கான பொருட்களை அவன் விலை கொடுத்து வாங்கி தேடி அதை கொண்டு அவன் கட்டுகிறான். சில பேர் வீட்டை கட்டும்போது புல்லால் கட்டுகிறார்கள், அதனால தான் அதை ஓலை வீடு அல்லது புல் கட்டுகளால் கட்டப்பட்ட வீடு என்று நாம் அழைக்கிறோம். சிலர் வீட்டை மரத்தினால் கட்டுகிறார்கள், சிலர் வீடுகளை வெறும் கற்களாலேயே கட்டுகிறார்கள். ஆனால் சில ஆட்கள் தங்களுடைய வீட்டை பொன்னை வைத்து கூட கட்டுவோம். பெரும் அரசர்கள் தங்களுடைய வீட்டை பொன் கோபுரங்களாக கூட கட்ட முடியும். ஆனால் இவைகளெல்லாம் வெந்து உருகி அழிந்து போகக்கூடியவை. ஆக மனுஷர்கள் கட்டுகிற வீடு அவர்கள் வாழ்நாள் காலத்தில் தேவனுக்கு பிரியமாக இருக்கும்படி கட்டப்பட வேண்டும். வாழ்க்கை முழுவதையும் தொலைத்து உன்னுடைய தோலை கிழித்து அந்த வீட்டை கட்டுவதற்காக ஒரு மனுஷன் எண்ணினால் எல்லா கடனையும் வாங்கி அந்த வீட்டை ஒரு மனிதன் கட்ட விரும்பினால் முடிவு என்ன? அவனுடைய மரணத்துக்கு பிறகு அந்த வீட்டுக்கு வெளியே அவனுடைய உடலை வைத்து அடுத்த சில மணி நேரங்களில் எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணி விடுவார்கள். அவன் சேர்த்து வைத்த அந்த வீடு, அவன் கட்டின அந்த வீடு, அந்த பொருட்கள் அனைத்தும் வேறொருவனுடையதாக மாறிவிடுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் மனிதர்கள் வீடு கட்டும் ஆற்றலை உடையவர்களாக இருந்தாலும் மெய்யான வீட்டை மனிதனுக்கு தேவன் கட்டுகிறார். அந்த வீட்டுக்குள்ளே வாசமாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். நெகேமியாவின் புத்தகம் 4:3 பாருங்கள். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்திலே நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவளுடைய கல் மதில் இடிந்து போகும் என்றான். இது பைபிளில் சொன்ன ஒரு அற்புதமான சரித்திர சம்பவம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுத்து திரும்பவும் கட்ட அவர்கள் முயற்சித்த போது கர்த்தருக்கு விரோதமான ஜனங்கள் தொபியாவும் சன்பல்லாத்தும் அவர்கள் கட்டுவதை கேலி செய்தார்களாம். எந்த அளவுக்கு அவர்கள் கேலி செய்தார்கள்னா, காட்டில் இருக்கிற ஒரு நரி முதல்ல ஊருக்குள்ளே வராது, ஊருக்குள்ளே வந்த நரியை மனிதர்கள் அடித்து கொல்லுவாங்க. ஆனால் அந்த நரி இந்த வீட்டு மேலே ஏறி அப்படி ஓடினா அந்த மதிச்சவர்கள் கீழே விழுந்துடும் அப்படின்றான். அந்த அளவுக்கு இலக்காரமாக தேவனுடைய மக்களுடைய விசுவாசத்தை கெடுக்கும்படியாக, வைராக்கியத்தை குலைக்கும்படியாக அவர்கள் தூஷணமான வார்த்தைகளை, மனதை வலிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசினார்களாம். நீங்கள் கட்டினால் அதன் மீது ஒரு நரி ஓடி அது கீழே விழுந்து விடும் என்று சொன்னார்கள். என் அன்பு சகோதரர்களே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டும்போது சத்ரு இப்படிப்பட்ட ஒரு ஏளன பேச்சுகளையும் கேலி பேச்சுகளையும் அவமான சொற்களையும் சாபங்களையும் கூறுவதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு உலகத்துக்குள்ள நாம் ஒரு சிறு வீட்டை கட்டி தற்காலிக வாழ்க்கை செய்கிறோம் என்பதை எப்போதும் மனதில் நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே தான் தேவன் நம்முடைய ஆத்துமாவை பாவ மன்னிப்பின் வழியாக கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு ஜீவனுள்ள கல்லாக வைத்து ஜீவனுள்ள சபையில் தேவனுடைய வீட்டில் நம்மை ஆலயமாக கட்டுகிறார். கன்மலையின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடு பெருவெள்ளம் வந்து பெருங்காற்று வந்து அதன் மேலே மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேலே அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. இந்த வார்த்தை இந்த உலகத்துக்குரிய ஒரு வீட்டை பற்றி இல்லாமல், கிறிஸ்துவின் மேலே உங்கள் ஆத்துமா கட்டப்பட்டிருக்கிறது, நீங்கள் அங்கே சுகமாய் வாழ்கிறீர்கள் என்றுதான் அர்த்தமாகிறது. 1 பேதுரு 2:5 ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்கள்.
கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு, விசுவாசத்தின் வீடு, இரட்சிப்பின் வீடு. அந்த வீட்டை ஜீவனுள்ள கல்லை கொண்டு அதை தேவன் கட்டுகிறாராம். அந்த வீட்டிலே குடியிருக்கிற மக்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக, ஆசாரியர்களாக, ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துகிறவர்களாக மாறுகிறார்களாம். என் அன்பு சகோதரர்களே, திருச்சபை ஆவிக்கேற்ற தேவனுடைய வீடாக இருக்கிறது. சபையானது ஆவினால் வழிநடத்தப்படுகிறதா இருக்கிறது. 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இப்போ பர்ஜ் கலிஃபா ஏறக்குறைய 2700 அடி உயரம், சீனாவில் உள்ள ஃபர்காட்டன் சிட்டி, 10,000 குடும்பங்கள் உள்ள ஒரே ஒரு பெரும் கட்டடம். நீங்கள் ஒரு சின்ன கூடு போல அரசாங்கம் கொடுக்கிற ஒரு 475 சதுரடி உள்ள ஒரு கூடு வீடு, இதையெல்லாம் வேதாகம் பேசவில்லை. தேவனால் கட்டப்படுகிற ஒரு ஆலயத்தை குறித்து நான் இந்த காலையில் பேசுகிறேன். அந்த ஆலயம், அந்த வீடு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வாங்கப்பட்டிருக்கிறது. வாங்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்மாவும் ஜீவனுள்ள கல்லாக இருக்கிறது. ஆகவே அதை நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று வேதாகம் அழைக்கிறது. யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். அந்த வீட்டுக்குள்ள தேவனுடைய ஆவி வாசமாக இருக்கிறதா? த ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் டுவெல்லிங் இன் தட் ஹவுஸ். என் அன்பு சகோதரில், இந்த காலையில் நான் உங்களுக்கு சொல்ல வந்த நற்செய்தி இதுதான். நீங்கள் சரீரப்பிரகாரமாக ஒரு வீடை கட்டினால் உட்கார்ந்து அந்த சிலவை கவனிக்க வேண்டும், அல்லது கடன் ஏன் வாங்குகிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும், அந்த வீட்டுக்குள்ளே எவ்வளோ காலம் இருக்க போகிறோம் என்பதை யோசிக்க வேண்டும், அதற்குள் வாங்கி போடுகிற பொருட்கள் அருமையான பொருட்கள், விலையுயர்ந்த பொருட்கள், அவைகள்லாம் ஏன் அங்கே குவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் 30 ஆண்டுகள் பயன்படுத்தக்கூடிய அந்த வீட்டுக்காக உங்கள் வாழ்வை எண்ணி தொலைக்கலாமா? உங்கள் உழைப்பையெல்லாம் அதில் இறைக்கலாமா? ஒரு வீடு கட்ட வேண்டும் என்பது தேவனுக்கு சித்தமானால் அது உங்களுக்கு உண்டு, நீங்கள் அதை கட்டுங்கள். உங்கள் பிள்ளைகள் அதில் வாழட்டும், நல்லது. ஆனால் உங்கள் ஆத்மாவை பற்றி சிந்தியுங்கள். இந்த உலகத்தில் நம்ம பொன்னை கொண்டு, வெள்ளியை கொண்டு, விலையேறப்பெற்ற இரத்தனங்களை கொண்டு, மரம், இரும்பு, கல், புல் முதலியவைகளை கொண்டு வீட்டை கட்டினாலும் அக்னியிலே அது சோதிக்கப்பட்டு இரையாக்கப்படும். உலகத்தின் முடிவிலே அது அழிந்து விடும். நம் வாழ்நாள் காலத்திலே 50 ஆண்டுகளில் அது மக்கி கீழே விழுந்து விடும். என் அன்பு சகோதரர்களே, ஜீவனுள்ள கல்லாக, ஜீவனுள்ள வீடாக, கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தாசர்கள் ஒரு சபையாக கட்டப்பட்டு பேராலயமாக அவர்கள் எழுப்பப்படுகிறார்கள். அதிலே நீங்கள் வாசமாக இருக்கத்தக்கதாக உட்கார்ந்து ஜெபித்து தேவனுடைய சித்தம் செய்யும்படி உங்களை தாழ்த்துங்கள். தேவன் உங்களுக்கு பரிசு பொருளாக கொடுத்த அந்த பூமிக்குரிய அந்த சிறிய வீட்டை ஆசீர்வதிக்கவும், அதை தேவன் வழி நடத்தவும் தக்கதாக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் எப்போதும் இருப்பதாக. பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் தகப்பனே, உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளை விட மனிதர்களாகிய நாங்கள் ஒரு வீடு கட்டி ஒரு தலைமுறை வாழ்வதற்கு உதவி செய்திருக்கிறீர். எங்களுடைய வீட்டை நல்ல பொருட்களால் நிரப்பியிருக்கிறீர். அதற்காக உமக்கு தோத்திரம். எங்களுடைய பிள்ளைகள் கீழ்ப்படிந்து உம் சித்தம் செய்கிறவர்களாக இருக்கிறதுக்காக உமக்கு தோத்திரம். எங்களுடைய பெற்றோர்கள் சமாதானத்தோடு தங்கள் வாழ்வை கழிக்கிறார்கள். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மிகவும் பரிசுத்தம் நிறைந்த தகப்பனே, ஜீவனுள்ள கல்லாகிய கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்ட ஆலயமாக எங்கள் ஆத்துமா இருக்கத்தக்கதாக எப்போதும் எங்களுக்கு உதவி செய்தரலும். உம்முடைய திரு சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்து இயேசு தம்முடைய சரீரத்தை நமக்காக கிழிக்க கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய பந்தியை நினைவு கூறத்தக்கதாக
நாம் ஆயத்தமாவோம். வழிநடத்தும்படியாக சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இது அந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பன் அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். இறுதியாக நாம் ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்வோம். ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்வது எவ்வளவு பெரிதான சிலாக்கியம். அந்த சிலாக்கியத்தை நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் ஜெபித்த ஜபங்களை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் பிதாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. அவைகளை எங்களுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக நீர் தயவு செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு இந்த வாரத்தில் ஆசீர்வாதமாக கொடுத்த வருமானத்திலிருந்து உமக்கென்று கொடுக்க நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி. இப்படியாக நாங்கள் கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூற நீர் தயவு பாராட்டினீர். எங்களுக்காக கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து ரத்தத்தை சிந்தினார். அதை நாங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் நீர் தயவு பாராட்டினீர். இப்படியாக தாப்பனே, நாங்கள் ஏறெடுத்த இந்த தொழுகையை நீர் தாமே அங்கீகரிக்க வேண்டுமாகவும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தாப்பனே, சுவீனமாக இருப்பவர்களுக்கு உம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை விடமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தியர்களும் இயேசு கிறிஸ்து மூலம் நல்ல பரம்பிதாவே, அமீன்.